ஒரு வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். பொடி பொடியா கட் பண்ணிக்கிட்டா வந்துட்டு மஞ்சூரியனுக்கு நல்லது. பூண்டு இஞ்சி இதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்தது கேப்சிகம். கேப்சிகம் ஒரு பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல கொத்தமல்லி கூட தூவிக்கலாம். அடுத்து டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் நான் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ணது தான். சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேணும். இது கூட ஒரு முட்டை. கால் கிலோ ப்ரான்ஸ் எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன். கால் கிலோ ப்ரான்ஸ்க்கு இது போதும். டொமேட்டோ சாஸ், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ சொன்ன எல்லா இன்கிரீடியன்ஸுமே டொமேட்டோ சாஸ் தவிர மற்றது எல்லாமே இந்த பவுலில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே போட்டு முட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா. ஏன்னா முட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா ரொம்ப வாட்டரி ஆகிடும் மிக்சர். அதனால உங்களுக்கு பாதி முட்டை வேணுமா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுடர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பவுடர்லாம் கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் எல்லாமே நல்லா கிளியர் பண்ணிவிட்டு மிக்சரை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரான்ஸை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் இருக்குல்ல, அதில் இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா எல்லா சைட்லேயுமே அப்ளை பண்ணி விட்டுடுறோம். மேலே கீழேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அது அப்படியே ஒரு 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறி வரும் 1/2 ஹவரில். 1/2 ஹவர் ஆனதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக போடக்கூடாது, ஒன்றோட ஒன்று மாவால் வந்துட்டு ஒட்டிப்போம். அதனால் 1 பை 1 தனித்தனியாக வந்துட்டு போட்டு எடுப்போம். அந்த பேனில் எந்தளவுக்கு கொள்ளுமோ கொஞ்சம் கேப் விட்டு அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸ், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மேலே அந்த கலர் மாறும். கலர் மாறுச்சுன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பார்த்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியான ப்ரான்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஓவர் குக் ஆனாலும் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடுறேன். எண்ணெயெல்லாம் சக் பண்ணிக்கும் டிஷ்யூ பேப்பர். எல்லா ப்ரான்ஸையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள் நல்ல கலராக வந்திருக்கு. இப்போது இது எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பீசஸ் வச்சுருக்கேன்ல, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா இது ஸ்லைட்டாக கலர் மாறும். அந்த கலர் மாறுற ஸ்டேஜில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாமே பொடி பொடியாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு மஞ்சூரியனில் வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல, ட்ரையாக தான் பண்ண போகிறோம். ஸோ இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடும். ரொம்ப ஹீட் வைக்க வேண்டாம். ஃப்ளேமை நல்லா குறைச்சி சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா இது சீக்கிரம் தீஞ்சிடும். ஏன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம்ல, அதனால் இப்போது கேப்சிகமையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். கேப்சிகமையும் பொடியாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே சேர்த்துட்டேன். போட்டு நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் வீட்லேயே தான் ரெடி பண்ணேன். அந்த சாஸ் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணிடுறேன். டொமேட்டோவோட இந்த பச்சை வாசனை போகட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா
ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுறேன். சோயா சாஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ப்ரான்ஸ் இதில் ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டாம், ஜஸ்ட் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மசாலாஸோட மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரானோட நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிடலாம். இப்போ நம்மளோட ப்ரான் ட்ரை மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இந்த ப்ரான் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ப்ராசஸ் தான் வந்து நம்ம 2 times பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஃப்ரை பண்ணுறது, இன்னொன்று ஆனியன் கேப்சிகம் மிக்சரில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. பட் ரொம்ப ஈஸி, வேகிறதும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ப்ரான்க்கு பதிலாக சிக்கன்லேயும் சேம் ப்ராசஸில் பண்ணலாம். இந்த டேஸ்டி அண்ட் ஈஸியான ரெசிபி நம்பர் 8 ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ். இந்த ப்ரான் ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் சுவைகளுக்கு சுவை ஆரம்பமோடு ட்ராவல் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் சுவைகளுக்கு சுவை ஆரம்பமோடு ட்ராவல் பண்ணுங்க.